அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். கடந்த இரண்டு காணொலிகள்லையும் பாய் ஏற்ற பழகலாம் அப்படின்ற தலைப்பில் இருக்கின்ற இலக்கண பகுதியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே காட்டிய பாடல்களில் வெண்டலை பிறழாமல் வந்திருப்பதை கவனித்து பார்க்க வேண்டியவைகளாக இந்த வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆழ தேமா அமுக்கி புளிமா, அப்போது மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை அப்படின்னு வந்து பதிவு செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமுக்கி புளிமா முகைக்கினு அப்போது வந்து கருவினம், அப்போது மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை அப்படின்னு வந்து பதிவு செய்கிறாங்க. அப்போது முகைக்கினும் அப்படின்னு சொல்லும்போது கருவிளம், அழுகடை நீர் அப்படின்னு சொல்லும்போது குவிலங்காய், அப்போது விளம்புள் நேர் வந்த இயற்சீர் வெண்டலை அப்படின்னு வந்து பதிவு செய்கிறாங்க. அப்போது ஆழ்கடை நீர் அப்படின்னும்போது அங்கே கூவிலங்காய், நாடி அப்படின்றது காய்முன் நேர் வந்த வெண் சீர் வெண்டலை, அப்போது ஏர் சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வந்தால் அதுதான் வந்து வெண்பா அப்படிங்கிறத இங்கே வந்து பதிவு செஞ்சுருக்கின்றாங்க. அதற்கான நிலைப்பாடுகளாக இவற்றையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டுகளை புத்தகத்தில் வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு எளிமையாக வந்து விளங்கிடும். இப்போ அடுத்து நான் சொல்கிறேன்னா, இன்னிசை வெண்பா, கடைசியாக சொல்லியிருக்கிற தலைப்பு வந்து இன்னிசை வெண்பா. முன்னாடி என்ன சொன்னாங்க, நேரிசை வெண்பாவில் இரண்டாம் அடியில் தனிச்சீர் வரும் அப்படின்றத சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நேரிசை வெண்பா இது, இதில் இரண்டாம் அடியில் இட்டமுடன் அப்படின்னு தந்துருக்கிறாங்களா, அப்போது அந்த இட்டமுடன் அப்படின்றது ஒரு ஐஃபன் வச்சு தந்துருக்கதால் அது வந்து தனிச்சொல். அப்போது இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வந்தால் அது வந்து நேரிசை வெண்பா. அப்படியே இங்கே வாங்க, இன்னிசை வெண்பா, இன்னிசை வெண்பாவில் இரண்டாம் அடியில் தனிச்சொல் எதுவுமே இருக்காது. அப்போ ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் வருமாறு அமைக்கப்பட்டால், அதாவது தனிச்சொல் இல்லாமல் பாடியிருந்தாங்கன்னா அது வந்து இன்னிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேரிசை வெண்பாவில் இரண்டாம் அடியில் தனிச்சொல் வரும், தனிச்சொல் அந்த தனிச்சீர் இல்லாமல் நான்கடியிலே வந்து நான்கடியெல்லாம் வந்து பாடப்பட்டிருந்தால் அது வந்து இன்னிசை வெண்பா அப்படின்னு வந்து பதிவு செய்கிறாங்க. இதான் எங்கள் பாடலில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. என்ன பாடல் பாடுங்க, இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால், தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால், எம்மை புலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்பா வெண்டலை பெறாமல் பாடப்பட்டுள்ளது வந்து நம்ம பார்த்துட்டோம். முதல் இரண்டு வெண்பாக்களில் இரு இருக்கப்ப நேரிசை வெண்பாக்கள் இருந்து இருக்குது, முதலீறு அடிகளிலும் ஈற்றிரு அடிகளிலும் வேறு வேறான எதிரி வந்து இருக்குது. அப்போ மூன்றாவது வெண்பாருக்கு ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா, நான்கு அடிகள்லையும் ஒரே எதிரி வந்து வந்திருக்கிற மாதிரி இந்த பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க. அப்போது இது ஒரு மதிப்பெண்ணால் கேட்கும்போது தெளிவாக நினைவதில் வச்சுக்கணும், இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வந்தால் அது வந்து நேரிசை வெண்பா, இரண்டாம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் நான்கு அடிகளில் பாடல் பாடப்பட்டிருந்தால் அது இன்னிசை வெண்பா. இதுதான் வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சரி, இப்போது ஒரு எளிமையான எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறாங்க பாருங்கள். இப்போது அன்பே, அப்போது வெண்பாவிற்கான அடுத்த வெண்பாவிற்கு ஏற்ப அடுத்த சீர் என்னவாக அமைக்கலாம், பொருத்தமான சீரினை கொண்டு இந்த கோடிட்டிடங்கள் வந்து நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பே இப்போ ரெண்டு தந்துருக்கிறாங்க, ஆர்வமாய் தகலியாய், எது வந்து வரும் அப்படின்னா தகலியாய், அதுதான் வந்து சரி. ஏன் அப்படின்னா மாமுன் நிறை வந்திருக்கிற இயர் சீர் வெண்டலை, அப்போ தகலியாய் என்பது சரி. அப்போ வான்மழை, அப்போ என்ன வான்மழை வரணும், ரெண்டு இருக்குது, பொழிந்திடின் தூரலில், அப்போ தூரலில் என்பது தான் சரி. ஏன் அப்படின்னா அப்போது அது விளம்பும் நேர் வந்து வந்திருக்குது, இயற்சீர் வெண்டலை வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கண்ணீர் ரெண்டும் இல்லா இல்லாதார் இல்லான்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இல்லார் என்பது சரி, ஏன்னா காய்மும் நேர் வந்திருக்குது வெண் சீர் வெண்டலை. அடுத்து பாருங்கள், வெண்ணிலவு காய்கிறது உளிர்கிறது, எது வரணும், காய்கிறது தான் வந்து சரி. ஏன் அப்படின்னா காய்முன் நேர் வந்திருக்குது, அதனால் அது இயர் வெண்சீர் வெண்டலை. அப்போது வெய்யோனை, அப்போது வெய்யோன் அப்படின்றது காய்ந்திட ஒளிர்ந்திட, அப்போது வெய்யோன் காய்ந்திட ஒளிர்ந்திட அப்படின்னு வரும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒளிர்ந்திட என்பதை எழுதணும், ஏன்னா மாமுன் நிறை வந்திருக்குது, அது இயர் சீர் வெண்டலை. இதுபோல தான் இந்த நிலைப்பாடுகள் வந்து அமைய வேண்டும், கவிதைக்குரிய நிலைப்பாடுகளை இவற்றை வந்து சொல்கிறாங்க. அப்போ மூன்றாவது சீர் அமைத்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி கரையில் என்ன சொல்லலாம், கற்பவர் நாள் சில, கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழியின், நல்லவை செய்யின் அப்படின்னா அல்லவை நீங்கும், அப்போது அவமதிப்பும் ஆன்ற அப்படின்னா
அவமதிப்பும் ஆன்றார் மதிப்பும் அப்படின்னு வந்து முடியணும். இது வந்து நாலடியாரில் இருக்கின்ற 163வது பாடல் அப்படின்னு வந்து பதிவு செய்கிறார் ஆசிரியர். அப்போ அது உண்ணாது நோற்பார் அப்படின்னா பெரியர் பிறர் சொல்லும் அப்படின்னு வந்து இதனுடைய நிலைப்பாடுகள் வந்து இருக்கிறதா ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறார். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெண்பா வந்து நாமளே இயற்றி பாடலாம், அதுதான் வந்து வெண்பா ஏற்ற பழகலாம் அப்படின்ற தலைப்பில் தந்திருக்கின்ற தகவல்களாக இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.